வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தன்னிச்சையான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்கள் இணைந்து பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளன. வவுனியா மத்திய பேருந்து நிலைய விவகாரத்தில் வடமாகாண முதலமைச்சர் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டதாகவும் வடபிராந்திய போக்குவரத்து சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தினரை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கடந்த 27ஆம் தேதி வவுனியா பேருந்து நிலையம் தொடர்பாக எமது வவுனியா சாலையைச் சேர்ந்த 6 பணியாளர்களை நீதிமன்றத்தின் முற்படுத்திய வேளையில் நீதிபதி அவர்கள் இது வவுனியா பஸ் நிலையம் தொடர்பாக முதலமைச்சரோடு கதைத்து ஒரு தீர்வொன்றை பெற்றுக் கொடுத்து எதிர்வரும் 3ஆம் தேதி அத்தீர்வினை மன்றுக்கு சமூகம் அளிக்குமாறு கோரியிருந்தார். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அழைப்பின் பேரில் பல சமூகங்களைச் சேர்ந்தவர்களை அழைத்திருந்தார்கள். கூட்டம் ஆரம்பமானது தொடக்கம் முதலமைச்சர் தன்னிச்சையான முறையிலும் அதிகாரத்தின் ஆணவத்தன்மையை நிரூபிக்கும் முகமாகவும் பல வசனங்களை அங்கே கூறியிருந்தார். ஒரு காட்டு மிராண்டித்தனமான வார்த்தை பிரிவுகளை அங்கே வீசியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக உடனடியாக 3ஆம் தேதியிலிருந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து சேவைகளும் நடைபெறும் என்றும் இது தன்னுடைய மேலாதை தன்னுடைய உத்தரவு என்கின்ற பெரியில் போலீசாருக்கு ஆணையிட்டு உடனடியாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒத்துழைப்பு வழங்காத போக்குவரத்து பேருந்துகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மிகவும் ஒரு தன்னிச்சையான முறையிலே எங்களை வேதனைப்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் புத்தாண்டு தினமான இன்று வடமாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் சேவை முடக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் அரசு பேருந்து சேவைகள் முடக்கப்பட்ட நிலையில் வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலும் அரசு பேருந்துகள் சேவைகள் ஈடுபடாவிடினும் தனியார் பேருந்துகள் சேவையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா மாவட்டத்திலும் வடபிராந்திய போக்குவரத்து சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் பணிபகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பகிஷ்கரிப்பிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வவுனியா மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களும் இன்று மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் மூலமே அங்குள்ள வர்த்தகர்களின் வியாபார செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் சேவைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தாண்டு தினமான இன்று இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் வடபிராந்திய போக்குவரத்து சபையின் தனித்துவத்தை காப்பாற்றும் வகையில் நீதியான தீர்வு வழங்கப்படும் வரை காலவரையறையின்றி இந்த போராட்டம் தொடரும் என வடபிராந்திய போக்குவரத்து சபையின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் செயலாளர் ஆனா அருட்பிரகாஷ் தெரிவித்துள்ளார்.